Invented by YMC. So YMC has a great history in many sports, games, and everything. Supplementing to this, where this is the first Olympic in 1924, the contingent event to Paris under the leadership of Mr. Harry Crowe Buck. He was the man behind starting the YMCA College of Physical Education, and he was the coach and leader for the Olympic team. That YMCA College of Physical Education was started in Esplanade in 1920. In 1924, it moved to the YMCA Raipeta. From there, in 1932, it moved to the campus. YMCA and the National Council of YMCAs of India celebrating the 125th anniversary of the YMCAs. The function will be organized on 20th February, that is tomorrow, Friday, at 3 o'clock. The functions, celebration start at 3 o'clock with the award distribution for the global leaders. Actually, we have a galaxy of global leaders, around 50 YMCA dignitaries will be present, all from the countries from USA, UK, Germany, and Asian countries like Bangladesh, Sri Lanka. They all will be here to celebrate the function. Actually, this Madras YMCA was formed in 1890 by one Mr. David McConaughey. He was the General Secretary of the Philadelphia YMCA, and he was deputed for this special function to start the YMCA in Madras. He came down to Madras in 1890 and started the Madras YMCA. Asia Council. ஆகிய ஒரே நிறுவனத்தின் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இரண்டு இயக்கங்கள் அல்லது இரண்டு நிறுவனத்தினுடைய 125th ஆண்டு விழா நாளை வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு அளவில் சென்னை YMCA வெப்பேரி வைத்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இதனை 3 பகுதிகளாக பிரித்து இந்த விழாக்களை கொண்டாடுகின்றோம். 3 மணி முதல் 5 மணி வரை முதல் விழாவாகவும், இந்த முதல் விழாவிற்கு உலக YMCA தலைவர்கள் சுமார் 60 பேர் கலந்து கொள்கின்றார்கள். தேசிய கவுன்சில், உலக கவுன்சில், அனைத்து YMCAக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி அவர்கள் இங்கு வந்து கலந்து கொள்கின்றார்கள். அதிலே YMCA தலைவர்களுக்கு YMCAவில் நீண்ட காலமாக பணிபுரிந்த செயலாளர்கள், தலைவர்கள் அவர்களுக்கு சிறப்பு விருதினை வழங்குவார்கள். அதோடு உலக தலைவர்களை கௌரவிப்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியிலே உலக YMCAக்களின் தலைவர் பீட்டர் பாஸ்னர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார்கள். இந்த விழா 5 மணிக்கு நிறைவுபடும். மீண்டுமாக அடுத்த முக்கியமான விழா 125th ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் 6 மணி அளவில் இந்த வெப்பேரி YMCA அரங்கத்தில் வைத்து நடைபெறும். இதனுடைய சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கே ரோசையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார்கள். அந்த விழாவிலே குறிப்பாக YMCAக்கு நீண்ட காலமாக பணி செய்த தலைவர்கள், செயலாளர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். 125th ஆண்டு விழா சென்னை YMCAவில் நிறைவு பெறுகின்றது. தேசிய கவுன்சில் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த இரண்டு விழாவும் ஒரே விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அதன் பிறகு 7 மணி முதல் கலை நிகழ்ச்சிகள், YMCA தலைவர்களை கௌரவிப்பதற்கான கலை தென்னாட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் நடத்தப்படும். அதிலே YMCA தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். இந்த தேசிய கவுன்சிலுடைய தந்தையாக சென்னை YMCA இருந்து செயல்பட்டு வருகின்றது. சென்னை YMCA தான் தேசிய கவுன்சிலை நிறுவியது. அப்பொழுது
சுமார் 30 இயக்கங்கள் இந்தியா முழுவதுமாக காணப்பட்டது. தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியது போல 1844 ஆண்டில் ஒரு 21 வயதான ஒரு இளைஞன் சர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்பது அவருடைய பெயர். அவர் மூலமாகத்தான் இந்த உலகம் இந்த ஒய்எம்சி ஆரம்பிக்கப்பட்டது. June 6 நிறுவப்பட்டது. அது உடனடியாக அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு பரவி 1855 ஆண்டு பாரிஸ் மாகாணத்திலே மாநகரத்திலே முதல் உலக மாநாட்டை கொண்டாடினார்கள். அதன் பிறகு உலகம் முழுவதுமாக மிக வேகமாக இந்த இளைஞர் கிறிஸ்தவ இயக்கம் பரவியது. இதனுடைய முக்கிய நோக்கம் அன்று ஆரம்பிக்கப்பட்டது இங்கிலாந்து தேசத்திலே தொழில் புரட்சியிலே ஏற்பட்ட பிறகு 18 இளைஞர்கள் பட்டணத்தை நோக்கி வந்தார்கள். அவர்கள் வேலை செய்தார்கள். மீதமான நேரத்திலே அவர்களுடைய நேரத்தை சரியாக செலவழிக்க முடியவில்லை. அதற்குள்ளே அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல வழியிலே கொண்டு நல்வழிப்படுத்தி அவர்கள் முழுமையான ஒரு ஆளுமை சிற உடைய மக்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கம் நிறுவப்பட்டது. அதன் அடிப்படையில் இது நிறுவி பல இன்றைக்கு சுமார் 175 ஆண்டுகளாக உலகம் முழுவதுமாக பரவி காணப்படுகிறது. அதிலே இந்திய தேசம் தன்னை இணைத்துக் கொண்டது. 1857 ஆண்டு கல்கத்தாவிலே முதல் ஒய்எம்சிஏ ஆரம்பிக்கப்பட்டது. 1890 ஆண்டு சென்னையிலே ஆரம்பிக்கப்பட்டது. 1891 ஆண்டு தேசிய கவுன்சில் சுமார் 30 இயக்கங்கள் சென்னை, மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி போன்ற சில இடங்களிலே சுமார் 30 ஒய்எம்சிஏக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இவை ஒன்றாக இணைக்கப்பட்ட தேசிய கவுன்சிலாக இணைக்கப்பட்டது. அதனுடைய 100 விழா நாளை ஆரம்பமாகின்றது. 1 ஆண்டுகள் இந்த விழா நடைபெறுகின்றது. இந்தியா முழுவதும் பல ஒய்எம்சிஏக்களிலே புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி இந்த விழாவாக நடைபெறும். இந்த விழாவிலே முக்கியமாக நினைவு கூறப்படுகின்றவர்கள் திரு கே டி பால் என்றால் கனகராயன் திருசெல்வம் பால். அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் மார்த்தாண்ட ஒய்எம்சிஏ. Then the Madras YMCA started 1890. Now we are 2050. So the Madras YMCA is completing 125 years tomorrow. So that is the program that we are going to have tomorrow. The second program is the National Council, which is the Indian YMCA, which has members of all the YMCAs like Bombay, Delhi, Calcutta, Madras, Ernakulam, Trivandrum, Hyderabad. It all comes under Indian YMCA. So the Indian YMCA was started in Chennai in 1891. Madras YMCA started in 1890, and after that 1 year, 1891, Indian YMCA was started by Madras YMCA. Again, it was started by the Madras YMCA. So we are, the Indian YMCA, also starting the celebration tomorrow. The Madras YMCA is concluding the 125 years tomorrow, and the Indian YMCA is taking the beginning of the 125 year celebrations tomorrow. Then this will be year long, there will be celebrations in regions, major YMCAs, and by the national YMCA. In 2016, February 20th, the celebrations will be held, will be concluded in Delhi, where the President of India, our Prime Minister, will come. Tomorrow, the Governor is coming to conclude the celebrations of Madras YMCA, as well as the inaugurate the celebrations of the Indian YMCA. So this is the celebrations that are going to happen. And during this 1 year, we are going to have some of the very, very unique programs. Unique programs means, number one is K.T. Paul Memorial. K.T. Paul is the one who is from Salem, YMCA, who was the first Indian National General Secretary. First Indian National General Secretary. So he is the one who has done a lot of work in Kanyakumari, Marthandam, to starting the first rural development program in India. It was done by K.T. Paul. So we are constituting a K.T. Paul Memorial Lecturer, annual lecturer. So that will be held in Delhi in the month of May.
then we are having an Himalayan expedition for young people. A Himalayan expedition is not only, you know, climbing about 20,000 feet Himalayas, but also learning about the nature and the environment. So this is the another program that we are going to have during this year-long celebration. Then third program which we are having is National Cultural and Youth Festival in Ranchi. In Ranchi, we are going to have a National Youth Come Cultural Festival. So like this, we are having about 5 to 6 national programs. And all these programs will be culminated on February 20th, 2016 in Delhi. So tomorrow, we are getting 46 delegates coming for this program of the Madras YMC and the National Council YMC. People from Australia coming, people from England, US, from all over the world, they are coming. But in 2016, since we are having 125, there will be 125 delegates will be there from all over. So we are aiming to get 125 delegates to commemorate this event and culminate this event in Delhi. So there will be more than 100, maybe 200 also, but minimum 125 overseas delegates will be there in Delhi when we have large selections. So this is the program that we have planned. So please come tomorrow morning, tomorrow 3 o'clock, we start the award ceremony, because we are also, since we are giving 125 years, this one, we are releasing a special cover from the Postal Department, which they have printed, and that will be released tomorrow. And the second one is, we are also giving awards for different people in the whole India who have contributed for the last 125 years or 100 years. We are awarding them. 3 to 5 is the program award, and overseas, all these overseas people from different countries will be speaking. Then 6 to 7, we have the governance program, 1 hour program. In the governance program is mainly, we have identified a lifetime achievement awards and national awards for 9 people from throughout India we have selected, and we'll be given the 9 awards during the governance program that is tomorrow. Anything you would like to ask, kindly please let me know. If you want us to take events, we'll be very happy to ask.